மாணவர்களே, நான் விமலா. இது விமலா எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். 10ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 3ல் எக்ஸசைஸ் 3.20 ஒன் மார்க் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 16ஆவது கணக்கு, நிரல்கள் மற்றும் நிறைகள் சம எண்ணிக்கையில் இல்லாத அணி. மூளைவிட்ட அணியில் ரெண்டுமே சமமாக இருக்கும், சதுர அணியிலும் சமமாக இருக்கும், அலகணிலும் சமமாக இருக்கும். அப்போ சமம் இல்லாதது செவ்வக அணி தான், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். 17ஆவது கணக்கு, ஒரு நிரல் அணியின் நிறை நிரல் மாற்று அணி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நிரல் அணியை மாத்தினீங்களன்னா அது நிறை அணியா மாறிடும். ஸோ அதை வச்சே நீங்க சொல்லிடலாம். இன்னும் உங்களுக்கு புரியணும்னாக்கா, நிரல் அணி என்பது என்னன்னு பாத்தீங்களன்னா இப்படி இருக்குன்னு எடுத்துக்கோங்களா, இது ஒரு நிரல் அணி. இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணீங்களன்னாக்கா என்னவா மாறும் பாருங்க, 2, அடுத்தது 3, 4, 5, இப்படிதான் மாறும். ஸோ நிரல் அணி நிறை அணியாக தான் மாறும். ஸோ 4th ஆப்ஷன் தான் இதுக்கு சரியானது. 18ஆவது கணக்கு, எக்ஸ் அணியை காணுன்னு கேட்குறாங்க. கொஷன்லேருந்து எடுத்து யோதிப்போம். இதான் அவங்க கொடுத்துருந்த கேள்வி. இதுலேருந்து எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 2x மட்டும் இங்கே இருக்கட்டும், வெளியில் இருக்கிற அணி அப்படி எழுதிக்கோங்க. 5, 7, 9, 5. இந்த ப்ளஸ் அணி வெளியில் வந்ததுன்னா மைனஸ் அணியாக மாறிடும். 1, 3, 5, 7, 5, 7, 9, 5. இந்த மைனஸ்க்கு பதிலாக நான் ப்ளஸ்ஸாக போட்டேன்னா உள்ளே இருக்கிறதுக்கு எல்லாமே சிம்பிள் மாற்றணும். ப்ளஸ் ஒன்றுனா -1, -3, -5, -7. 2x = அணி எப்படி கிடைக்கும் பாருங்க. முதல் உறுப்போட கூட்டணும். 5, அது கூட -1 சேரும்போது +4. 7ல் 3 போச்சுன்னா 4. இங்கே 9 இருக்கு, 9ல் 5 போச்சுன்னா 4. இங்கே 5, 5ல் 7 போச்சுன்னா -2 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 2x-னா இந்த 2-ஐ எதிர் சைட் கொண்டு வரும்போது வகுத்தலாம் மாறும். x = 1/2 × (4, 4, 4, -2). ஸோ இப்போ பை 2ன்றதுனால இங்கே இருக்கிற எல்லா உறுப்பையும் நீங்கள் 2ஆல் வகுக்கணும். அப்போ x = என்ன வரும் பாருங்க, 4 2ஆல் வகுத்தீங்களா, 2, 2, 2, -1 கிடைக்கும். இதுதான் எக்ஸோட மதிப்பு. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்க, செகண்ட் ஆப்ஷனாக தான் இருக்குது, பியோட ஆப்ஷன் தான் இதுக்கு சரியானது. 19ஆவது கணக்கு, ஆகிய அணிகளை கொண்டு எவ்வகை அணிகள் கணக்கிட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கணக்கு போடுறதுக்கு முன்னாடியே இது போட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஸோ ஏவோட வரிசை என்னன்னு பாருங்களா. முதல்ல நிறை எத்தனை இருக்குது, 1, 2, 3, 3 × 2. அடுத்தது பியோட வரிசை என்னன்னு பார்த்தீங்களன்னா 3 × 3 இருக்குது. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, ஏ ஸ்கொயர் கேட்டிருக்காங்களா. ஏ ஸ்கொயர்னா a × a, ஏவோட வரிசை 3 × 2. அடுத்தது 3 × 2, இது ரெண்டும் சமம் இல்லாததுனால இதை பெருக்கவே முடியாது உங்களால். ஸோ இதுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து பி ஸ்கொயருக்கு வருவோம். b × b, பியோட வரிசை 3 × 3, 3 × 3. ஸோ இது ரெண்டு சமமாக இருக்கிறதுனால இதுக்கு பெருக்கல் கண்டுபிடிக்க முடியும், பி ஸ்கொயர். அடுத்த 3rd 1, ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஏபின்னா a × b அர்த்தம். ஏவோட வரிசை என்ன பாருங்க, 3 × 2, பியோட வரிசை 3 × 3. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா வெவ்வேறாக இருக்கிறதுனால இதையும் பெருக்க முடியாது. அடுத்தது 4th ஆப்ஷன் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா bA கொடுத்துருக்காங்க. ஸோ பியோட வரிசை என்ன பாருங்க, 3 × 3, ஏவோட வரிசை 3 × 2. ஸோ இது ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால இதால் பெருக்க முடியும். அப்போ எதை எதை பெருக்க முடிஞ்சதுன்னா 2, 4 மட்டும்தான் பெருக்க முடிஞ்சது, வேற எதுவுமே பெருக்க முடியல. 2, 4 எங்கே இருக்கு பாருங்க, 2, 4 மட்டும் பெருக்க முடியும். அல்லது எவ்வகை அணிகளை கணக்கிட முடியும் அப்படின்னா 2, 4 மட்டும்தான். 3rd ஆப்ஷன் தான், சி தான் இதுக்கு சரியானது. 20ஆவது கணக்கு, 3 அணிகள் கொடுத்துட்டு பின்வருவற்றுள் எவை சரின்னு கேட்குறாங்க. இங்கே 4 கணக்கு கொடுத்துட்டு எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு கணக்காக நான் போட்டாதான் அது சரி தவறு பற்றி சொல்ல முடியும். ஸோ 1st கணக்கு பாருங்க, ஏபி ப்ளஸ் சி. ஏபின்னா ஏவோட அணி எடுத்து யோசிக்கோங்க, × bயோட அணி. இது ரெண்டு பெருக்கி அதன் கூட தான் சியை கூட்டணும். இப்போ முதல்ல இதை பெருக்கிறதுனா இந்த நிறைய நிரலோட பெருக்கணும். 1 1 1 + 2 2 4 + 3 × 0 0. மறுபடியும் இதே நிறை எடுத்து இந்த 2ஆவது நிரலோட பெருக்கணும். 1 × 0 0, 2 × -1 -2,
பிளஸ் மூணு இன்ட்டு பிளஸ் ரெண்டுனா பிளஸ் ஆறு. அடுத்து ரெண்டாவது நிறையே முதல் நிரலோட பெருக்குவோம். மூணு ஒன்று மூணு, ரெண்டு இன்ட்டு ரெண்டு பிளஸ் நான்கு, ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ. அடுத்து ரெண்டாவது நிறையே ரெண்டாவது நிரலோட பெருக்குவோம். மூணு ஜீரோ ஜீரோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு, ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு பிளஸ் ஜீரோ ஒன்று மைனஸ் ரெண்டு ஐந்து. இதை சுருக்கலாம் பாருங்க, ஒன்னோட நாலு கூட்டினீங்களேன்னா ஐந்து, இது ஆறில் ரெண்டு போச்சுன்னா நான்கு, ஏழு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா ஜீரோ பிளஸ் இது கூட்டும் போது ஜீரோ ஒன்று மைனஸ் ரெண்டு ஐந்து. இதோட கூட்டுத்தொகைனா அந்தந்த உறுப்போட கூட்டணும். ஐந்தோட ஜீரோ கூட்டினீங்களேன்னா ஐந்து, நாலோட ஒன்று கூட்டினாலும் ஐந்து, ஏழு அதில் ரெண்டு போச்சுன்னா ஐந்து, ஜீரோவோட ஐந்து கூட்டினாலும் ஐந்து. ஸோ இந்த ஆன்சர் சரியாக இருக்கான்னா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று செக் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிசின்னு சொல்லியிருக்காங்க. பிசின்னா பியும் சியும் நான் பெருக்கணும். இந்த நிறைய இந்த நிரலோட பெருக்குங்க. ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ, ஜீரோ இன்ட்டு மைனஸ் ரெண்டுனாலும் ஜீரோ தான். அடுத்து ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று, ஜீரோ இன்ட்டு ஐந்து பிளஸ் ஜீரோ. அடுத்து இது ரெண்டால பெருக்கிக்கோங்க. ரெண்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டுனாக்கா பிளஸ் ரெண்டு. அடுத்து இதை எடுத்துகிட்டு வந்து பெருக்கோங்க. ரெண்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஐந்துனா மைனஸ் ஐந்து. அடுத்து ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டுனா மைனஸ் நாலு, ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ, ரெண்டு அஞ்சு பிளஸ் பத்து. குறிக்கி பாருங்க. ஜீரோ ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நான்கு பிளஸ் பத்து. இந்த ஆன்சர் தான் இங்கே இருக்கா. ஜீரோ ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு பத்து. இதுவும் பி ஆப்ஷனும் சரியாக தான் இருக்குது. அடுத்தது சி ஆப்ஷன் செக் பண்ணணும். பிஏ பிளஸ் சின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டுத்தி பெருக்கி அது கூட தான் இதை கூட்டணும். நம்ம இந்த நிறைய இந்த நிரலோட பெருக்குவோம். ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று, ஜீரோவோட எதை பெருக்கினாலும் ஜீரோ தான் கிடைக்கும். அடுத்து இதே நிறைய எடுத்து இந்த நிரலோட ஒன்று ரெண்டு ரெண்டு பிளஸ் ஜீரோ. அடுத்து இதே நிறைய இந்த லாஸ்ட் நிரலோட ஒன்று மூணு மூணு பிளஸ் ஜீரோ. அடுத்து ரெண்டாவது நிறைய எடுத்துகிட்டு வந்து இந்த நிரலோட பெருக்குவோம். ரெண்டு ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு, ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு, ஆறு மைனஸ் ஒன்று ஜீரோ, ஆறு ஜீரோ நான்கு ஜீரோ பிளஸ் ஒன்று பிளஸ் ஜீரோ ஒன்று மைனஸ் ரெண்டு ஐந்து, ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு ஐந்து, ஆறு நான்கு ஒன்று பிளஸ் ஜீரோ ஒன்று மைனஸ் ரெண்டு ஐந்து. இப்போ இந்த வேல்யூவை நம்மளால சுருக்க முடியாது. ஏன் சுருக்க முடியாதுன்னா இது மூணு இன்ட்டு மூணு வரிசை, இது ரெண்டு இன்ட்டு ரெண்டு வரிசை, இது ரெண்டுத்தையும் கூட்டவே முடியாது. ஸோ இது தவறானது. அடுத்த நாலாவது ஆப்ஷன் ஒன்று செக் பண்ணிடுவோம். இந்த நிறைய இந்த நிரலோட பெருக்கிக்கோங்க. ஒன்று 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 நாலு ஜீரோ, அடுத்தது ஜீரோ மைனஸ் ரெண்டு ஆறு. இந்த நிறைய இந்த நிரலோட பெருக்கிக்கோங்க. மூணு நாலு பிளஸ் ஜீரோ, ஜீரோ மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு, ஐந்து நான்கு ஏழு ஜீரோன்னு கிடைக்குது. இது ஏபியோட மதிப்பு. ஆனால் இதை கேட்கல, ஏபி இன்ட்டு சின்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சா ஐந்து நான்கு ஏழு ஜீரோ. இது கூட தான் சியை பெருக்கணும். நம்ம பெருக்குவோம். அஞ்சு ஜீரோ ஜீரோ மைனஸ் எட்டு, அஞ்சு ஒன்று ஐந்து பிளஸ் நாலஞ்சு இருபது. அடுத்து ஏழு ஜீரோ ஜீரோ பிளஸ் ஜீரோ, ஏழு ஒன்று ஏழு பிளஸ் ஜீரோ. ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா மைனஸ் எட்டு இருபத்தி ஐந்து ஜீரோ ஏழுன்னு கிடைச்சிருக்கு. இந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கான முதல்ல செக் பண்ணுவோம். நாலாவது ஆப்ஷன் பாருங்க. மைனஸ் எட்டு இருபது மைனஸ் எட்டு பதிமூணு, பட் நம்ம கிட்ட கிடைச்சது மைனஸ் எட்டு இருபதுக்கு பதிலாக இருபத்தஞ்சுன்னு கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூ மாறி போச்சு. ஸோ இதுவும் கணக்கு கிடையாது, தவறாக தான் வருது. அப்போ என்னெல்லாம் ரைட்டாக வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் மட்டும் ரைட்டாக வந்துட்டு தேர்டும் அண்ட் ஃபோர்த்தும் தவறாக வருது. இப்போ இதுக்கேற்ற மாதிரி சொல்லணும், ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரியாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு சரியானது.